அற்புதங்கள் எங்கே? ரொம்ப நாளா சபை பிரசங்கம் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அற்புதத்தை பத்தி எல்லாம் இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி தான் இருக்கு. நியாயாதிபதிகள் 6. உங்களுக்கு தெரியும் இது கிதியோனை தேவன் சந்தித்து பேசுகிறார். ஒரு டிவைன் என்கவுண்டர்ஸ் நடக்கு. தேவன் கிதியோனை சந்திச்சு கிதியோன் என்ன பண்ணுறார், பேசுறார். இந்த கிதியோன் அப்படிங்கிற ஒரு நபர் பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்துல அதை எடுத்துக்க போறோம். என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒரு அற்புதத்தை தேடக்கூடியவனாகவும் அற்புதத்தை எதிர்பார்க்கக்கூடியவனாகவும் அவன் இருந்தான். இப்போ அந்த அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த ஒரு காரியம் என்ன பாருங்க, 12:13 மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ, புரியுதா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா? ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு, எங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியா பாஸ் இருக்கு, சனி பிடிச்சி ஆட்டுற மாதிரிலாம் இருக்கு, எதெல்லாமோ தொடர்ற மாதிரிலாம் இருக்கு, அப்படி மாதிரிதான் என்ன பண்றான், புலம்புறான். இப்ப கவனிங்க, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அவன் பாருங்க, அவனுக்கு வந்து அவன் சூழல் அப்படி இருந்தாலும் மனசுல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்ன பாருங்க, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எங்கே? ரொம்ப நாளா சபை பிரசங்கம் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அற்புதத்தை பத்திலாம் இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி தான் இருக்கு. ஹலோ, இப்ப அற்புதங்கள் பத்தி எல்லாம் ஒன்றும் பெருசா டீச்சிங்ஸ் எல்லாம் வர்றதில்ல. டீச்சிங்ஸ் பூரா எப்படி ஆயிடுது, வந்தா சந்தோஷம் போனாலும் சந்தோஷமா இருந்துக்கோங்க. இதுக்கு பேர் என்னது, கடவுள் சில நேரம் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரசங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. தவிர என்ன பிரசங்கம் இல்லை, அற்புதத்தை பத்திலாம் இல்லை. அதெல்லாம் வந்து சிலர் இன்னும் கிறிஸ்தவத்தில் சில சபைகள் எந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அற்புதத்தின் காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. அந்த காலம்லாம் ஏதோ மாம்பழம் சீசன் முடிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அற்புதத்தின் காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது இயேசு காலத்திலே முடிஞ்சிருச்சு, இல்ல அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இதாயிடுச்சு. ஏன்னா இப்ப எதையுமே அவங்க என்ன பண்ணல, ஒண்ணுமே பார்க்காம இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்ப கிதியோனுடைய அந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா, கடவுளுடைய மக்களை இன்னொருத்தர்கள் இன்னொரு பிரஜாதி கூட்டம் மீதியானவர்கள் வந்து அடிமைப்படுத்தி, இவன் எதையாவது விவசாயம் பண்ணி அறுக்கலான்னு பார்த்தா அவன் மிதிச்சுட்டு போயிடுவான், அவன் எடுத்துட்டு போயிடுவான், அவன் பாலாக்கிட்டு போயிடுவான், எதுவும் இவன் கையில வராது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதனால அவனுக்கு என்ன கேள்வினா, எகிப்துல இருந்து வந்தாங்கிறாங்க, செங்கடல பிளந்தாங்க, நம்ம ஒன்னத்தையும் பார்க்க முடிய மாட்டேங்க, நம்ம ஒன்னத்தையுமே அங்க நடந்ததுங்காங்க, அமெரிக்காவில் நடந்தது, லண்டன்ல நடந்ததுங்காங்க, இப்போ இங்க ஒண்ணுமே பார்க்க முடிய மாட்டேங்க. ஆமா, இவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் தான் ஓடுது. அதனால அவன் டைரக்டா கேட்டான், என்ன கேட்டானா, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. இப்ப கடவுள் வந்து ஏன் இந்த கிதியோனை தேடி வராருன்னா, நான் நம்புறேன் எல்லாரும் சூழ்நிலையோடும் காரியங்களோடும் ஒத்து போய் இருக்கும்போது இவனுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு விதமான சிந்தனை. ஒன்று, இதனோட ஒத்து போக முடியல, அந்த அடிமைத்தனத்தோடோ அந்த பாதிப்போடையோ என்ன பண்ண முடியல, ஒத்து போக முடியல. மாறா என்னெல்லாமோ சொன்னாங்களே, கடவுள் வந்து விடுவித்தார்னு சொன்னாங்க, இவங்க பிள்ளைகள் மட்டும் சாகலையாம், மற்ற பிள்ளைகள்லாம் செத்து போச்சான், பொண்ணோடும் வெள்ளியோடெல்லாம் புறப்பட வச்சாராம், ஒரே நைட்டில் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாராமே காசையும் பணத்தையும் எம்புட்டு. இதெல்லாம் உள்ள ஓடுது, இதெல்லாம் உள்ள ஓடி எங்கே அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு அப்படியே ததுமி நிற்குது பாருங்களேன். இப்போ தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையில் நடக்குது. என்னென்னா, வேற ஒன்றும் இல்லை தம்பி,
நான் வந்து அற்புதம் செய்யறதுல இருந்து நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கேன், மாறாதவரா தான் இருக்கிறேன். அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை இந்த பூமியில எதிர்பார்க்கிற ஒரு நபர் வந்துட்டா போதும், அவங்க மூலமா நான் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் அந்த காரியங்களை நான் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென்.